இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ஃபர்ஸ்ட் டைம் சாரை பாக்குறேன். அது இந்த கடைசி வரைக்கும் அந்த பயத்தோடய தான் பார்த்தேன் அவரை. சரி, படம் முடிஞ்சோன என்ன சொன்னாரு போல்ட்ட? படம் முடிவதுக்கு முன்னாடியே அவர் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப நல்லா பண்றீங்க நிஷா. ஏதாவது இன்னொரு விஷயம், அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு விரும்புன்னு வராரு. வந்து அங்கே யாராவது பேசினா கூட அவங்க கூட விளையாடுறாரு. ஒரு அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஃப்ரீல என்ன பண்றாருன்னா கிரிக்கெட் விளையாடுறாரு. யார் கூட? ப்ரொடக்ஷன் பாய் கூட, அங்கே இருக்கிற பசங்க கூட. ஒரு யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது மாதிரி சாப்பிடும் போது இந்த மனுஷன் 10 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு தான் சாப்பிட்றாரு. பட் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு பிரியாணி, ஃபிஷ், சிக்கன் எல்லாம் கொடுத்தாரு. அவரை 10 நாள் சாப்பிட்டு தான் ஏறிச்சு. யாரா சொன்ன டயட்ல இருக்கேன், எங்க வீட்டுக்காரலாம் அடிச்சு விரட்டுறா, கழனி பானையில அது மாடு பூந்து திங்கிற மாதிரியே திங்கிறாரு. நல்ல குணங்கள்லாம் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டோம். அவர் எப்படி எப்படி மற்றவங்களை, அவங்க வீட்டிலேருந்து ஃபுட்டு வருது அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ மற்றவங்கக்கிட்ட பழகிற விதமாக இருக்கட்டும், அது மாதிரி ஒரு சீன் முடித்தோடனே அந்த சீன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. இது நல்லா இருக்கு, அப்ரிஷியேட், இது நல்லா இருந்தது நிஷா, இது நல்லா இருந்தது, எங்க இது மாதிரி பண்ணி காட்டுங்க. எனக்கு அவர்கிட்ட பண்ணி காட்ட வரமாட்டேங்குது, அந்த கேமரா ஆன் பண்ணால் வருது. எனக்கு வெக்கமாக இருக்குது ஒரு பக்கத்தில் நிற்கும் போது. இது பண்ணுங்களேன், இது மாதிரி இது பண்ணால் நல்லா இருக்கும்ல. சின்ன சின்ன கரெக்ஷன் அவர் அவ்வளோ மைனூட்டாக யோசிக்கிறாரு. அவர் வந்து ப்ரொடக்ஷன் தான், பட் டைரக்ஷன் மாதிரியே நடந்துக்கிறாரு. அங்க ஆளினால நிக்கிறாரு, ஒரு பெர்ஃபெக்ட் மேனா இருந்தாரு. சிக்ஸ் பேக் வச்சிருக்காரா? ஏன்னா கடைசியில பார்த்தேன் உடம்பெல்லாம் உடம்பு நார்மலாவே அப்படிதாமா இருக்கு. பயங்கரமா மெயின்டைன் பண்றாரு. அவரை நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஸ்டில் நிஜமா சொல்றேன், 18 வயசு தான் சொல்லுவீங்க. நானே மிரண்டுட்டேன். இருக்காரு, ஆமா டயட் தான். அவரு பியூர் வெஜ் சாப்பிட்றாரு. அதுல கூட பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ரைஸ் எடுத்துக்கிறாரு, காய் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறாரு. அவர் சாப்பிட்றது இவ்வளவுதான், ஒரு குட்டி பிளேட்ல தான் சாப்பிட்றாரு. படம்னு எடுத்துக்கிட்டோம்னா தனுஷ் சார் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. சினி இண்டஸ்ட்ரியில் அவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஆஃப் த ஸ்கிரீன், உங்ககிட்ட எப்படி பழகுவார், எப்படி என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவார், என்னெல்லாம் பண்ணிருக்காரு இது வரைக்கும்? நாங்கள் சும்மா இருக்கும்போது நம்ம பேச ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா தானே உட்காந்து 4 பேர் பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து அவர் கேரவனே போக மாட்டார். நான் நினைப்பேன், சரி கேரவன் போயிடலாமா அப்படின்னு. அப்படி போகும்போது பார்த்தா அத்தை தண்டி மனுஷன் சேரை போட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்பாரு. இல்லை நம்ம எப்படி கேரவன் போக முடியும்? ஐயோ வந்துட்டு சேரம் உக்கரும் பெரிய விஷயம். அது மாதிரி மூவி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. 1 வீக் ஒரு கட்டம் 3 நாளைக்கு அப்புறம் ஒரு ஷாப்பிங்ல சாரி எடுத்துட்டு இருந்தேன். கால் பண்ணிட்டு, நிஷா பிஸியா அப்படின்னு. சார் யார் நீங்க, நான் யார், என்ன சார் என்ன கேக்குறீங்க சார் நீங்க? அடுத்த வார்த்தை கேட்டாரு, மெட்ராஸ்ல இருக்கீங்களா, உங்க ஊர்ல இருக்கீங்களா? சார் என் ஊர்ல தான் சார் இருக்கேன், நான் ஷூட்டிங் தான் சார் வருவேன். என்ன காரணம் சார்? இல்ல மத்தியானம் சாப்பாட்டு கூப்பிடலாம் வீட்டுக்கு. எனக்கா கைகாலாம் உதறுது. என்ன சூழ்நிலைன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரு சரியான தூரம். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க முதல்ல இதான் மனசு கேட்கல சொல்லிட்டேன். முதல் நாள் சொல்லியிருந்தா கூட நைட்டு கிளம்பி வந்திருப்பேன் சார், இது ரொம்ப லேட் ஆயிடுச்சுல சார். ஆமா நிஷா, பட் மத்தியானம் சாப்பிட கூப்பிடணும். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லா ஆடியோ முடிஞ்சு, படம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி, ஒரு பெரிய 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 இடத்துல இருக்கக்கூடிய மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ணி, படத்துல நல்லா பண்ணி கொடுத்தீங்க, நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நன்றினாரு. அடுத்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம்னாரு. எவ்வளோ பெரிய மனுஷன், எனக்கு 4 ஃபோன் பண்ணியிருக்காரு. நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் அவர் பிறந்த நாளைக்கு பண்ணேன். தேங்க்யூடா கண்ணா, அதுலயே நான் அவ்வளோதான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும், அடிக்கடி அவர் சொல்ற வார்த்தை கண்ணா கண்ணா. சரிடா கண்ணா, எங்கடா பிறக்கண்ணா, அப்படிதான் பேசுவார் அவர் நார்மலாகவே. ஸோ தேங்க்யூடா கண்ணா அப்படின்னாரு. அப்புறம் என் பர்த்டேக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு விட்டேன், சார் என்னோட பர்த்டே அப்படின்னா, காட் பிளஸ் யூடா கண்ணா, நீ எப்போவுமே சந்தோஷமா இருக்கும். உடனே ரிப்ளை, அந்த ரிப்ளை நான் பார்த்துட்டே இருப்பேன், எல்லாத்தையும் காமிப்பேன். இப்போ சார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க வீட்டில் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை அவங்க, இது டிபி எல்லாம் செக் பண்ணு, முதல்ல யாருன்னு செக் பண்ணு. அவர் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கன்ஃபார்மே பண்ணோம், ஸோ இது சாரோட நம்பர் தான், கரெக்ட் தான் அப்படின்னு. ஸோ இன்ன வரைக்குமே ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னா அவருக்கு நான் ஷேர் பண்ணி. டிபி என்ன வச்சுருப்பாரு ஒவ்வொரு நாள்? ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நான் சார்கிட்ட வந்து கேட்டேன் அந்த ஃபோட்டோ அனுப்ப சொல்லி. ஆ, சாரும் அவங்க அம்மாவும் இருந்தாங்க. அதில் வந்து சார் ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். அப்போ நான் கேட்டேன், சார் அந்த ஃபோட்டோ செம்ம அழகு சார், என்ன இப்போ வயசாயிருச்சுலடா அப்படின்னாரு. அது ரொம்ப சின்ன பையன், மீசையெல்லாம் இல்லை, மூஞ்சிலாம் ஒல்லி அவங்க அம்மாவை அப்படி பிடிச்சிட்டுறாங்க. அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் போல சாருக்கு. அது வைப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து வட சென்னை விதவிதமா வச்சாரு, மாறி 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 வச்சாரு. இப்போ கொஞ்ச நாளா பேட்டை வச்சிட்டு இருந்தாரு. பேட்டை இப்போ லாஸ்டா மாறி வச்சிருக்காரு. நான் அவரோட டிபி செக் பண்ணிட்டே இருப்பேன். அடி பயங்கரமா வச்சிருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் அவர் வச்ச டிபிலே அந்த அந்த போட்டோ தான், அவங்க அம்மாவோட இருந்ததுதான். ரொம்ப பால்வடி முகமா இருந்தது. சரிங்க, தலைவருக்கு சூப்பர் ஸ்டாருக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை ஏதாவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் தலைவர் மாதிரியே பண்றாரு அப்படின்னு ஏதாவது எது எதுல நோட் பண்ணுவீங்க? பேசுற விதம் எப்படியாங்க? சொல்லுங்க, இவ்வளவு ஸ்பீடா வந்து சார் தானே பேசுவாங்க? ஸோ இது சார் வந்து ஒருவேளை சார் கூடவே இருந்ததுனால அது ஒட்டிச்சான்னு தெரியல. நிறைய டைம் நீங்கள் மேபி உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சாரை நோட் பண்ணுங்க. பாதி சார் ரஜினி சார் தான் வருவார். தனுஷ் சார் பர்த்டேக்கு வந்து ரசிகர்கள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டப்போ சார் அரேஞ்ச் பண்ணி ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி வாங்க வெளியிலன்னு கூட்டிட்டு போய் அங்கே பாருங்க அப்படின்னாராம். பாருங்க உங்களை பார்க்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தனுஷ் சார் மனசுல நினைச்சிட்டாராம். எனக்கு இந்த 10 ரசிகர்களையும் கரெக்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க எவனுமே அது வந்து நாங்கள் பேசும்போது அவர் சாருக்கு பர்த்டே வரல, சாரை பத்தி பேசினாங்க. சஸ்பென்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சாரோட ரசிகர்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நைட் வீட்டுக்கு வர வச்சு அந்த 12 மணிக்கு விஷ் பண்ணாங்களாம். சூப்பர் ஸ்டார் ரெடி பண்ணி வர வச்சாரு. அப்ப இவர் மனசுல நினைச்சிட்டாரா, இனிமே இவங்க பூரா எனக்கா ரசிகரா இருக்க போறாங்க, எனக்கு இருந்ததே 10 பேர் தானே. நான் விடுங்க சார், யார் போனாலும் நான் இனிமே ரசிகர் இருக்கேன் சார் அப்படின்னு. சோ அந்த மாதிரி சாரும் இவங்க கிட்ட நடந்துக்கிறதும் இவங்க சார்கிட்ட நடந்துக்கிறதுமே வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு ஆக்டர், லிரிஸ்டிஸ்ட், சிங்கர், ப்ரொடியூசர்னு பன்முக திறமை இருக்கக்கூடிய வெர்சட்டைல் ஆக்டரான நம்ம தனுஷோட பர்த்டே. அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா இன்னைக்கு D43 கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. சத்யஜோதி பிலிம்ஸோட டிஜி தியாகராஜன் பிரசன்ட் பண்ணக்கூடிய மாறன் அப்படிங்கறதா இந்த D43 கான டைட்டில். அது மட்டும் இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல யாரையோ டேபிள் கண்ணாடி மேல வச்சு அடிச்சு நொறுக்கிறாரு. சதறி இருக்கக்கூடிய கண்ணாடியில வித்தியாசமான தனுஷோட ஃபேஸஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. சோ லுக்கும் பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்பவே ஸ்டைலிஷா தான் இருக்காரு. சோ கண்டிப்பா லவ், ரொமான்ஸ், சென்டிமெண்ட், ஸ்டண்ட்னு எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம் இந்த மாறன் படத்துல. கூடுதலா ஜிவி பிரகாஷோட மியூசிக் இருக்கிறதுனால சாங்ஸும் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறத கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம அவரோட ஃபேன் சைட்ல இருந்து அவருடைய பர்த்டேக்காக காமன் டிபி ஒன்னு டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு கோல்ட் காயின்ல அந்த ருத்ராஜ கோட்டை முத கொண்டு போட்டு ஒரு ராஜ அலங்காரத்துல நம்ம தனுஷை டிசைன் பண்ணி இந்த ஒரு காயினை தான் எல்லாருமே காமன் டிபியா வச்சிருக்காங்க. ரியலி சூப்பர் டிசைன் அப்படின்னு சொல்லி இந்த டிசைன் பண்ணவங்கள அப்ரிஷியேட் பண்ணது மட்டும் இல்லாம தனுஷோட பர்த்டேக்கு தன்னுடைய ஸ்பெஷல் விஷஸ கொடுத்திருக்காரு அவருடைய அண்ணனான டைரக்டர் செல்வராகவன். அண்ட் அதே மாதிரி அனிருத் ரவிச்சந்தர், ஹாப்பி பர்த்டே மை பிரதர், இந்த வருஷமும் ஒரு கிரேசியான இயரா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட்டாசுலாம் கொடுத்து போட்டிருக்காரு. அண்ட் சீக்கிரமாவே தனுஷோட பேர் பண்ணி நடிக்க போற நம்ம பிரியா பவானி சங்கர், ஹாப்பி பர்த்டே டு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் வி ஹாவ், மிஸ்டர் டி. Sending you lots of love, best wishes for the wonderful days ahead, and waiting to witness more of your fine works on screen this year. Stay blessed, abdinu solirkaanga. And director Ram Kumar, wish you a very happy birthday, Dhanush sir, abdinu solli bouquet kudutha hearts kuduthirkaare. Inime padatha pathu vaangadinga, 100% kadal enna yana padichu pathu vaangunga. Kadalai ennaiyil number 1, Mr. Gold 100% kadalai ennai.